புதுமுகம் ஆஷிஷ் பெஸ்ட் நடித்துள்ள ஷாப் அப்படின்ற ஹிந்தி படம் வரும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. இந்த நிலையில இவர் சொன்ன விஷயம் தான் பெரிய பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. பொதுவா இது தெரிஞ்ச விஷயம் தானே, திரையுலகத்துல நடிக்க வராங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இவர் சொல்றது புதுமையான விஷயமா இருக்குங்க. பெண்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. படத்துல நடிக்கணும் கமிட் ஆகணும் அப்படின்னா படுக்கை கலைக்கிறாங்க பெண் தயாரிப்பாளர்கள் அப்படின்ற பரபரப்பான செய்தியை தான் சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாய்ப்பு தேடி போனாலே படுக்கைக்கு தான் முதல்ல அழைக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். நான் டெல்லியில இருந்தப்ப மும்பை வந்த புதுசுல பெண் தயாரிப்பாளர்கள் கூட என்ன படுக்கைக்கு அழைச்சிருக்காங்க. சில தயாரிப்பாளர்கள் படுக்கைக்கு அழைத்து எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. இதுக்கு ரிப்ளை பண்ணாலும் தப்பு, பண்ணாட்டியும் தப்பு. இதனால பெரிய அளவுல நான் ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளான. பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஒருத்தர் கூட என்ன படுக்கைக்கு அழைச்சுவாங்க அப்படின்னு ஓபனா சொல்லிருக்காரு. பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஒருவர் என்னை அழைத்தாரு, நான் போனேன். அந்த அறையில நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம். படுக்கைக்கு வர தயாரா அப்படின்னு ஓபனா கேட்டாங்க. நான் உடனே என்னது அப்படின்னு கேட்டேன். என்னோட படுக்கைக்கு வந்தா மட்டும்தான் வாய்ப்பு தர முடியும் அப்படின்னு பிராங்காவே சொன்னாங்க. ஆனா யார் கூடயும் படுக்கைய பகிராமலேயே எனக்கு இந்த பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது என்னோட அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு. பாலிவுட்ல வாரிசுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு செய்தியும் அவர் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காரு. ஆஷிஷ் சொன்ன விஷயத்த கேட்டு பெரிய அளவுல அதிர்ச்சியா இருக்கு திரையுலகமே. ஏன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆண்களுக்கும் இருக்கா, ஆண்களையும் பெண் தயாரிப்பாளர்கள் இப்படிலாம் கூப்பிடுறாங்களா அப்படின்றது இப்ப ஓபனா வந்திருக்க ஒரு விஷயமா இருக்கு. இதை கேக்குறப்ப நாடு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற கேள்விதான் எல்லாரும் மனசுக்குள்ளயும் ஏற்படும். இது வந்து எதுக்காக அவர் இப்ப சொன்னாரு அப்படின்றதுலாம் தெரியல. ஒருவேளை அவரோட படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா பரபரப்பா அவர் யார் அப்படின்றத பாக்கணும் அப்படின்றதுக்காக, ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுன்றதுக்காக அவர் சொன்னாரா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.